அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் சீக்யூரிட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்க்கலாம். இப்போ டெய்லியில் எப்படி சார் இருக்குது? பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாட்ச். அதே டயத்தில் உங்களுக்கு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம். பெரிய மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சது 500 to 1000 ஒரு உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை, சரிங்களா? அதனால் என்னென்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். இப்போ 15 minutes வச்சு பார்க்கலாம். இப்போ 15 minutes சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ், ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்குதா? இல்லை. அப்போ ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து கம்பல்சரி இருக்கணும். அப்போ ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வர வரைக்கும் நம்ம வந்து பெரிய ப்ராஃபிட் என்ட்ரி எடுக்க முடியாது, மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடலாம். அதை தான் நம்ம வந்து முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம், எதுக்கு கீழே செல்லுனா, இப்போ நேற்று ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அப் அண்ட் டவுன் அதிகம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயத்தில் மினிமம் ப்ராஃபிட் ஒரு 3 to 5000 நம்மளோட MT4 சார்ட்டில் டெய்லியுமே நம்ம என்ட்ரி எடுக்கலாம், சரிங்களா? ரெண்டே ரெண்டு என்ட்ரி எடுக்கிறோம், 1500 புக் பண்ணலாம், அடுத்த என்ட்ரி எடுக்கலாம், 3000 டெய்லியுமே ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறோம் இந்த டயத்தில். சரி, இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம்னா 6340 கீழே நீங்கள் ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? நம்ம குரூப்பில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6320 சொல்லியிருந்தோம், நீங்கள் அதவே கூட என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? 6320 கீழே ஒரு செல் சான்ஸு. பைக்கு ஒரு வாய்ப்பானா? பைக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? நேற்று எவ்வளோ தூரம் போனாலுமே மீண்டும் நம்ம டவுனுக்கு தான் நம்ம ஒரு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதனால் வந்து செல்லுக்கு செல்லு தான் ப்ரிஃபரன்ஸு, செல் என்ட்ரி எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்போ நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ், 183 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 170-163 வரைக்கும் நம்ம டார்கெட், நம்மளோட இந்த வீக்லி டார்கெட் நம்ம சொல்லியிருந்தோம். எதனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ட்ரானரி, செல்லிங் ஸ்ட்ரென்த்து, சரிங்களா? அப்போ இப்போ என்ன சார் பண்ணலாம்னா 15 minutes ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 minutes வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, ADX எக்ஸ்டர்னரி, செல்லிங் ஸ்ட்ரென்த்து. அதனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 183 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 MT4 சார்ட்டில் நம்ம செக் பண்ணிடலாம் எந்த இடத்துல செல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத. அப்போ கூடாயில் நேத்தல் கேஸை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு தான் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஆல்சோ செல்லுக்கு தான் வாய்ப்பு. காரணம் என்னென்னா டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த் எக்ஸ்டர்னரி, செல்லிங் ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்குது. இப்போ 15 minutes ஸ்டார்ட் இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 40-600 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல் சான்ஸ். ஏன்னா நேற்று வந்து டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது, இப்போ அது இந்த லோவை பிரேக் அவுட் ஆகட்டும், சரிங்களா? ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் என்ன, 40-200, அதுக்கடுத்து 39,000 நம்மளோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த டயத்தில் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா ADX-ஓட ஸ்ட்ரென்த்து இந்த இடத்துல கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், எப்பயுமே நம்ம ஸ்டார்டிங்கில் என்ட்ரி எடுக்கணுங்கிறத முக்கியமான விஷயமா பார்க்குறோம். அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. அடுத்து நிஃப்டி, இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஏடிஎக்ஸோட சப்போர்ட் இருக்கா? இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸ். அப்போ எதுக்கு கீழே செல் பண்ணோன்னா 17,785 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு 100% செல்லுக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், சரிங்களா? இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டுமே பெரிய அளவில் கிராஸ் ஆகும், இல்லை அப்படின்னா நீங்கள் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2-3 months பிஃபோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுலேயே ப்ராஃபிட் பண்ணுவோம், சரிங்களா? 30-40,000 வரைக்கும் கூட. இப்போ வந்து மூமெண்ட் இல்லை. சரி, இந்த டயத்தில் என்ன சார் பண்ணலாம், அதுதான் ஒரு MT4 சார்ட்டில் நம்மளோட இண்டிகேட்டர் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? கான்ஃபிகரேஷனில் என்ன, நம்ம டெய்லியுமே ஒரு 3-5,000 எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்குறேன். என்ட்ரி கிடைக்கும், எடுக்கிறோம், 2000 புக் பண்ணிக்கணும் அடுத்த என்ட்ரி. இதே மாதிரி 2 என்ட்ரி எடுத்தாவே ஒரு 3000-5000 ஈஸியாக புக் பண்ணிடலாம். பெரிய ப்ராஃபிட், அதாவது அன்லிமிட்டட் டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்போ சார் கிடைக்கும்னா நம்மளுக்கு ADX-ஓட ஸ்ட்ரென்த்து டெய்லியில் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகணும், சரிங்களா? அப்போ அது வரைக்கும் நம்ம வந்து பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது, மினிமம் ப்ராஃபிட்லேயே கூட வெளியில் வந்துடலாம், சரிங்களா? தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் மீண்டும் நம்ம சொல்கிறோம், 100% ரிஸ்க்கான மார்க்கெட்டில் மினிமம் ரிஸ்க் வச்சுக்கணும், மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இப்போ இருக்கிற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வால்யூம் க்ரியேட் ஆகிறது இல்லை. அப்போ இந்த இடத்துல பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ மினிமம் ப்ராஃபிட் என்ட்ரி எடுக்கிறோம், 2000 புக் பண்ணிடுறோம், அடுத்த என்ட்ரி ஒரு 2000 மினிமம், ஒரு 1000-2000 ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ கூடாயில் என்ட்ரி எடுத்தோம்னா ஒரு 30 பாயிண்ட் அப் அண்ட் டவுனில் இருக்கும், சரிங்களா? அப்போ என்ட்ரி எடுக்கிறோம், எக்ஸிட் ஆயிடுறோம்,
சரிங்களா. இந்த மாதிரி பண்ணாவே ஒரு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 1 lakh ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன் வச்சு தான் MT4 சார்ட்டில் ஒரு கான்ஃபிகரேஷன் நம்மளோட இண்டிகேட்டரை சப்போர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.